இயேசு கிறிஸ்துவுக்களின் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மகிமையின் நேரம் என்கின்ற இறை புகழ்ச்சி ஆராதனை வழியாக மீண்டுமாக நாங்கள் எல்லோரும் இணைந்திருப்பதை குறித்து நாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாளிலும் இந்த மாலை வழியிலே எல்லாம் வல்ல ஆண்டவரை ஸ்துதித்து அவரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்த இருக்கிறோம். இயேசு சிலுவையிலே பலியாகிற வேளையிலே, சிலுவையிலே நின்று எங்களுக்காக அவர் தன் ஒப்பற்ற செல்வம், அவர் ஒரே சொத்தையே நமக்கு சொந்தமாக கொடுத்தார். அதுதான் தன் தாயை நம் எல்லோருக்கும் தாயாக தந்தார். இதோ உன் தாய் என்று அன்றிலிருந்து இன்று வரை அந்த தாய் நம் எல்லோருக்காகவும் தன் மகன் நம் ஆண்டவர் இயேசுவிடத்திலே பரிந்துரை செய்து அவருடைய இரக்கத்தையும் அவருடைய பேரன்பையும் அவருடைய கிருபையையும் இறை பிரசன்னத்தையும் குணமாக்களையும் முழு விடுதலையையும் நிறைவாக எங்களுக்கு பெற்று தந்து கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் ஒரு கணம் கண்களை மூடி நெஞ்சோடு கரங்களை வைத்து நம் அன்பு தாய் அன்னை மரியாள் இடத்திலே எங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து பாடுவோம். என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, இரக்கத்தின் தாயே, இரக்கத்தின் தாயே, அருள் நிறைந்தவளே, அருள் நிறைந்தவளே, பெண்களுக்குள் பேறு பெண்களுக்குள் பேறு பெற்றவள், விண்ணக மண்ணுக விண்ணக மண்ணுக அரசியாக அரசியாக முடி சூட்டப்பட்டவளே, சூட்டப்பட்டவளே, மகா ஆச்சரியத்துக்குரிய மாதா, மகா ஆச்சரியத்துக்குரிய மாதா, திருப்பயணத்தின் மாதா, திருப்பயணத்தின் மாதா, அம்மாவுடைய உதவியை நாடி நிற்கிறோம், அம்மாவுடைய உதவியை நாடி, உம்முடைய தயவை நாடி நிற்கிறோம், உம்முடைய தயவை நாடி, இரக்கத்தை நாடி நிற்கிறோம், இரக்கத்தை நாடி நிற்கிறோம். இப்பொழுதும் எங்களோடு சேர்ந்து, இப்பொழுதும் எங்களோடு சேர்ந்து, எங்களுக்காக உம் திருமகன், திருமகன் நம் ஆண்டவர், நம் ஆண்டவர் இயேசுவிடம் அன்றாடி, இயேசுவிடம் அன்றாடி, அவருடைய ஆசீரையும், அவருடைய ஆசீர், அவருடைய அருளையும், அருளையும், அவருடைய பாதுகாப்பையும், பாதுகாப்பையும், அவருடைய சுகத்தையும், சுகத்தையும், அவருடைய இறை பிரசன்னத்தையும், இயேசுனுடைய வல்லமையையும், இயேசுனுடைய வல்லமை, இயேசுனுடைய முழு விடுதலையையும், முழு விடுதலை நிறைவாக எங்களுக்கு பெற்று எங்களை காண்பவரே, எங்களை காப்பவரே, எங்களை வழிநடத்துகிற, எங்களை பாதுகாக்கிறவர், பாதுகாக்கிறவர், எங்களை நேசிக்கிறவர், நேசிக்கிறவர், எங்களை குணமாக்குகிற, குணமாக்குகிற, உம்மை போற்றுகிறோம், எங்கள் பரிசுத்தரே, எங்களை காண்பவரே, காண்பவரே, எங்களை காப்பவரே, காப்பவரே, எங்களை வழிநடத்துகிறவரே, எங்களை பாதுகாக்கிறவரே, எங்களை நேசிக்கிறவரே, எங்கள் மீது இரக்கம் உள்ளவரே, எங்கள் மீது பாசம் உள்ளவரே, எங்கள் மீது பரிவுள்ளவரே, மீது பரிவுள்ள, உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நீரே பரிசுத்தர், நீரே பரிசுத்தர், நீரே தூயவர், நீரே தூயவர், நீரே எங்களை மகிமைப்படுத்துகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி தூயவரே, நன்றி பரிசுத்தரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஸ்தோத்திரம், நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, உம்மையே நாங்கள் துதிக்கிறோம், உம்மையே நாங்கள் போற்றுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே.
நான் உங்கள் மீது வைத்திருக்கிற பேரன்போ ஒரு நாளும் நிலை சாயாது என்று சொன்ன ஆண்டவரே, நான் உங்களை திக்கற்றவனாக விடமாட்டேன் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்தவரே, நான் உங்களை கைவிட மாட்டேன், ஒருபோதும் நான் உன்னை கை நிகழ மாட்டேன் என்று சொல்லி எங்களோடு கூட நடந்து வருகிறவரே, அஞ்சாதே, நான் உனக்கு கேடயமாக இருப்பேன், மிகுந்த கைமாறாய் நான் உனக்கு இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தவரே, துணிந்து நில், அஞ்சாதே, வீறு கொள், நான் உன் கடவுளும் ஆண்டவருமாக நீ செல்லுகிற இடமெல்லாம் உன்னோடு கூட வருவேன் என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு கொடுத்தவரே, அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உமை துதிக்கிறோம் ஆண்டவரே, உமை போற்றுகிறோம் ஆண்டவரே, உமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உமை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உமை துதிக்கிறோம் இயேசுவே என்று சொல்லுங்க, இறைவா உம்மாட்சிமை மேலானது, இறைவா உம்வல்லமை மேலானது, இறைவா உம்மாட்சிமை மேலானது, இறைவா உம்வல்லமை மேலானது, உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம், உள்ளத்தை திறந்து இதயத்தின் ஆழத்தில் எங்களோடு சேர்ந்து ஆண்டவரை ஸ்துதித்தாராதீங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, இது இறை புகழ்ச்சி ஆராதனை நேரம், நாம் அவரை ஸ்துதித்து அவரை ஆராதித்து போற்றி புகழ்ந்து ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிற நேரம், ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி இயேசுக்கே மகிமை, தேங்க் யூ லார்ட், நன்றி ஆண்டவரே, ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே, மை போற்றுகிறோம் அப்பா, மை புகழுகிறோம் ஆண்டவரே, நேரத்திலே ஆண்டவரே மை ஸ்துதிக்கு ஆண்டவரே, வைத்ததற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, உங்களை ஆண்டவரே உமக்காய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, பேரை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, இந்நாளும் எங்கள் மத்தியிலே ஆண்டவரே நிர்வாசம் செய்கிற தேவன் ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளின் மீது ஆண்டவரே நீர் அளவில்லாமல் வல்லமை ஊற்றுப்படியாக கடந்த வாரம் அப்பா ஆண்டவரே, என் பேரே ஆண்டவரே நாங்கள் உயர்த்தி நிற்கிறோம் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக கடந்த வாரம் அப்பா, இயேசுவே நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே.
போற்றுகின்றோம், நன்றி கூறுகின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். நன்றி ஆண்டவரே, சுதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் அப்பா. தொடக்க நூல் 15 அதிகாரத்திலே 1 வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குறுதி கொடுத்தார். ஆபிரகாம் அஞ்சாதே, நான் உனக்கு கேடயமாக இருப்பேன், உனக்கு மிகுந்த கைமாறு கிடைக்கும் என்று சொன்னார். ஆபிரகாம் ஆண்டவருடைய அந்த வாக்குறுதியை நம்பினான். ஆண்டவர் ஆபிரகாம் உடைய நம்பிக்கையை கண்ணோக்கினார். அதனால் அவர் நீதியுள்ள ஆண்டவராக கூட இருந்து ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த ஆசீர்வாதம், முடியும் என்றால் இந்த வானத்து விண்மீன்களை நீ எண்ணிப்பார், கடற்கரை மணலை உன்னால் என்ன முடியுமா, உன் சந்ததிகளை அப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லி, நாம் வாக்கு கொடுக்கிற கானான் தேசத்துக்குள்ளே அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அவனுக்கு காண்பித்தார். பிரியமான அன்பு சகோதரங்களே, அந்த வாக்குறுதியின் கானான் தேசத்துக்கு தொடர்ந்து ஆண்டவர் ஈசாக்கு யாக்கோபின் வழியாக மோசே வழியாக அழைத்து சென்றார். யோசுவா இறுதியாக இந்த இஸ்ரவேல் மக்களை அழைத்து போகிற பொழுது, யோர்தானை கடந்து போகிற பொழுது, எரிகோ மதில்கள் அதற்கு தடையாக இருந்தது. உடனே ஆண்டவருடைய வார்த்தை யோசுவாவோடும் யோசுவாவின் மக்களோடும் கடந்து வந்தது. அந்த எரிகோவை சுத்தி ஆர்ப்பரித்து ஸ்துதித்து ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லி அவர்கள் 7 தடவையாக அந்த எரிகோ மதில்களை சுற்றி வந்து ஆண்டவரை ஸ்துதித்து அவரை ஆர்ப்பரித்தார்கள், அவரை ஆராதித்தார்கள், அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். அப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் ஸ்துதியினால் அந்த எரிகோ மதில்கள் உடைந்தது என்று சொல்லி, எரிகோ மதில்கள் உடைந்தது என்று சொல்லி. பிரியமான அன்பு சகோதரங்களே, அவர்கள் வாக்கு கொடுத்த கானான் தேசத்துக்குள்ளே காலடி எடுத்து நடந்து போனார்கள். இன்றைய நாளிலே ஆண்டவருடைய வாக்குறுதி ஆசீர்வாதம் உங்களுக்கு முன்னால் இருக்கிற பொழுது அதற்குள்ளே நீங்கள் கடந்து போக கூடாது என்று சொல்லி பொல்லாத தீயவன் தடையாக இருக்கலாம். அந்த தடைகளை நாம் உடைத்தறிய வேண்டும். அந்த தடைகளை நாம் உடைத்தறிவது எங்களுக்கு எங்களுடைய ஜெபம் என்கிற ஆயுதத்தினால். ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி முழங்கால் பணிந்து ஆண்டவரை நோக்கி கதறி அவரை ஸ்துதித்து ஆர்ப்பரித்து அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிற ஒவ்வொரு வேளையிலும் உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா தீமைகளும் எரிகோ மதில்களையும் ஆண்டவர் உடைத்தெறிய ஆயத்தமாய் இருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட ஆண்டவரோடு நாங்கள் இந்த வேளையில நின்று கொண்டிருக்கிறோம். எஸ்ஆயா 54:17 வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு எதிராக இருக்கிற எந்த போர்க்கருவியும் வாய்க்காது, உங்களுக்கு எதிராக இருக்கிற எந்த போர்க்கருவியும் வாய்க்காது. அதனாலதான் தாவீது பாடுகிறார், சிலர் தேர்ப்படையிலும் குதிரை படைகளிலும் பெருமை பாராட்டுகிறார்கள், ஆனால் நாமோ நம் ஆண்டவருடைய பெயரிலே பெருமை பாராட்டுகிறோம். உள்ளத்தை திறந்தவர்களாக இதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாடல் வழியாக எங்களை ஒப்புக் கொடுப்போம். என் பலனானவரே, உம்மை நான் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி, என் பலனாகிய கர்த்தாவே உம்மை
காலடி எடுத்து வைக்க உதவி புரிந்தேன். எபிரேயர் 11 நிறை வார்த்தை சொல்லுகிறது, வாக்குரைத்தவர் அவர் நம்பிக்கைக்குரியவர், அவர் சொல்லுகிறதை செய்கிற ஆண்டவர். அதே ஆண்டவர் நீர் இப்பொழுது எங்கள் மத்தியிலே இருக்கிறீரப்பா. நீ நேற்று இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் கண் நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லி உள்ளத்தை திறந்து இதயத்தின் ஆழத்தில் இருந்து உங்கள் விசுவாசத்தை அறிக்கை செய்து ஆண்டவரை ஸ்துதியுங்க. இயேசுவுக்கே மகிமை. தேங்க்யூ லார்ட். இயேசுவே, உங்கள் வெளனாகிய தெய்வமாக இருக்கிறவரே, நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். சத்தம் கேட்டு